அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குறி வந்து தஷ்தீதுக்கான அடையாளம். அல்லான்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது மேலே கூட இந்த மாதிரி டபுள்யூ மாதிரி எழுதியிருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு டபுள்யூ சொன்னால் தான் புரியும், அதனால் சொல்கிறேன். இந்த குறி வந்து எப்படி ஓதணுன்றது தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இந்த தஷ்தீத் குறி வந்து நான் சொல்லியிருக்கேன் டபுள்யூ மாதிரி இருக்கும். இந்த தஷ்தீத் குறி எப்படின்னா, இதை வந்து ரெண்டு தடவை ஓதுறோம். எந்த எழுத்து மேலே இது இருக்கோ அது வந்து ரெண்டு தடவை ஓதணும். ஒரு தடவை வந்து புள்ளி வச்ச எழுத்து மாதிரி முன்னாடி இருக்கிற எழுத்து கூட சேர்த்து ஓதணும். இன்னொரு தடவை வந்து அதுவே தனியாக என்ன அது மேலே என்ன குறி போட்டிருக்கோ அந்த மாதிரி ஓதணும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சைடில் அண்ணான்னு போட்டிருக்காங்க, ஹம்சா நூன் ஜவர் அன், புள்ளி வச்சு எழுத்து மாதிரி ஒரு தடவை ஓதிட்டு அதுக்கப்புறமா அந்த தனியாக அது மேலே என்ன குறி போட்டிருக்கோ அதை ஓதணும். சைடில் ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த பாக்கு ஜேர் போட்டிருக்குன்னா ஜேரோட குறியோடு ஓதணும். பாக்கு பேஷ் போட்டிருக்குன்னா பேஷோட அடையாளத்தோடு ஓதணும், பூ பி அந்த மாதிரி ஓதணும். அதுதான் வந்து இந்த தஷ்தீது. அப்படியே ஓதி காட்டுறேன் ஹிஜாப் பண்ணாமல். அப்பா, ஏன்னா இது வந்து கல்கலாவோட எழுத்தும் கூட. இப்பா, உப்பா, பா, ஜீம், இதெல்லாம் கல்கலாவோட எழுத்து. போன வீடியோ இருக்குது, லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கூட கொடுத்துருக்கேன், அதை போய் வேணால் நீங்கள் பாருங்கள். அதனால் பா, ஜீம், தால், குதுபுத்தீனில் ஏதாவது ஒன்று வந்தால் கூட நம்ம இதை கல்கலா பண்ணி தான் ஓதணும். இது வந்து அப்பி, இப்பி, உப்பி, அத்த, இத்த, உத்த, அத்தி, இத்தி, உத்தி, இதெல்லாம் கல்கலா பண்ண தேவையில்லை. இதை கல்கலா பண்ணும் ஜீமு. இஜ்ஜா, இஜ்ஜி, இஜ்ஜு, ஜீம்ன்றதால கண்டிப்பாக கல்கலா பண்ணி தான் ஓதணும். உஜ்ஜா, உஜ்ஜி, உஜ்ஜு, இது வந்து பேஷ் வரும், அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. இதில் பாருங்கள், தன்மீனோட அடையாளம் இருக்கிறதால தன்மீனோட சத்தத்தில் நம்ம ஓதணும். அப்பன், இப்பன், உப்பன், அப்பின், இப்பின், உப்பின், பப்புன், பிப்புன், புப்புன், தப்பன், துப்பின், துப்புன், ஜப்பா, ஜிப்ப, ஜுப்பா, ஜப்பி, ஜிப்பி, ஜுப்பி, ஃபஅ, குவி, தவ்வா, சுஜி, அத்த, இதுவும் வந்து கல்கலாவது. ஹது, ஹைய, ஹ, அலைய, இயாக, யதுன்னு, சும்ம, சுகிரத், சுயிரத். ரெண்டுக்கும் வந்து இதில் யாவோட சத்தம் இதில் ஐனோட சத்தம் தனித்தனியாக தெரியணும், அதனால் இது பார்த்து ஓதுங்க. கடைசியில் வந்து இருக்கிறது அழ்த்திலத். அந்த எழுத்து மாதிரியே படிச்சுட்டு மேலே வந்து நூனுக்கும் மீமுக்கும் தஷ்தீத் இருந்தால் குன்னா பண்ணி நம்ம ஓதணும். அதே மாதிரி 10 வயசுக்கு மேலே நீங்கள் குரான் ஓத கற்றுத்தரங்க, அப்புறமா புதுசாக இஸ்லாம் ஏற்றுங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எத்தி வைக்க வேண்டிய வேலையை நம்ம செய்வோம், நம்ம எத்தி வைப்போம், எல்லாம் நமக்கான கூடி தருவோம். ஜஸாகல்லாஹு கைரன்.